அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம் இது. இவர் வந்து சினிமாவில் ஒரு இயக்குனராக பேசின போது இவர் பேசின வசனங்களை அரசியல்வாதிகள் மேடையில் பேசினாங்க. இவர் அரசியல்வாதியாக மேடையில் பேசும்போது சினிமா நடிகர்கள் பஞ்ச் டைலாக அதை வந்து படங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து நல்ல தமிழ் வார்த்தைகளையே உச்சரிக்கிறாரு. தமிழ் சமூகத்துக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம தமிழர்களை சரியா எச்சரிக்கிறாரு. பாசமிகு அண்ணன், தமிழ் மனங்களின் மன்னன் அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அச்சு காட்சி ஊடக உறவுகள் அனைவருக்கும் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நிகழ்வின் மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய அண்ணன் வெள்ளைப்பாண்டியன் அவர்கள் என் அருகில் வந்து அமர்ந்தவுடனே இதில் எல்லாம் வந்து பங்கேற்க உங்களுக்கு நேரம் இருக்கா என்று கேட்டாங்க. அதில் நேரம் இருக்க இல்லையே, தம்பிகள் கூப்பிடும்போது வந்து தானே ஆகணும், அப்போ ஒரு தவிர்க்க முடியல. ஆனால் கொஞ்சம் வர தாமதமாயிருச்சு. ஏன்னா நான் கடை வச்சுட்டு ரீசா எடுத்து வரணும், அனுமதி எடுத்து வரணும், ரொம்ப தூரத்தில் இருக்கேன். என் தம்பிகள்லாம் கேட்குறாங்க, அண்ணன் நகரத்துக்கு எப்போ வருவீங்க, சென்னைக்குள்ளே எப்போ வரீங்கன்னு கேட்க, இருப்பா வருவேப்பா அப்படின்னு. கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால் முன்னோட்டத்தையோ அல்லது பாட்டையோ பார்க்க முடியல. ஆனால் இந்த முதல் பதிப்பை நான் பார்த்துட்டதுனால, ஜீவியோட முதல் பதிப்பை பார்த்துட்டதுனால அதையே இந்த படைப்பாளிகளுக்கான ஒரு முன்னோட்டமாக அதை நான் எடுத்துக்கிறேன். தம்பி வெற்றி கதாநாயகனா நடிக்கிறது, அவரை பார்க்கும்போது பழைய எங்கள் அண்ணன் வந்து சந்திரசேகர் அவர்களை தான் எனக்கு நினைவுக்கு வரும். அவர் ஒரு தலைவராகவும் இந்த படங்களில் நடித்து வந்தது. அவருக்கேற்ற கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு மிகச்சிறப்பாக நடிப்பார், தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்துவார். தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் அவரை ஒப்பிடுவாங்க இப்படி. அது மாதிரி தான் நான் தம்பி வெற்றியை பார்க்குறேன். அவருக்கு ஏற்ப கதைகளை தேர்வு பண்ணி தொடர்ச்சியாக நடித்து வர்றார். அதில் எட்டு தோட்டாக்கள், அந்த பெயரை பார்க்கும்போது, சுவரொட்டியில் பார்க்கும்போது தோட்டாக்கள் எட்டுன்னு இருந்தால் இன்னும் அது இதாக இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும்னு நான் எனக்கு தோணும். அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல, அதுக்குள்ள படம் வந்துருச்சு. எட்டு தோட்டாக்கள் அப்படிங்க உச்சரிக்கும்போது பேசும்போது தோட்டாக்கள் எட்டு அப்படிங்கும்போது அது ஒரு இதாக இருக்குது. அந்த படம் பார்த்தேன். திரையரங்கில் இல்லை, திரையரங்குக்கு போக முடியாது, திரையரங்கில் உட்காந்து படமும் பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியாத விட யாரையும் பார்க்க விட மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அது தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜூவி ஒன்று பார்த்தேன். தொடர்வியலை பற்றி ரொம்ப அழகாக செஞ்சார். இவ்வளவு சின்ன வயதில் தம்பி கோபிநாத் வந்து அது உளவியலாக பயணம் செய்யணும், அதை வந்து அவ்வளவு இளம் வயதில் அந்த முதிர்ச்சியை அதை திரைக்கதை அமைச்சு கொண்டு கொண்டுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி எடுத்துருப்பாருன்னு தெரியும். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப இளைய கலைஞர்களையெல்லாம் கூட வச்சுட்டு நீங்கள் சிறந்த படைப்பை கொடுத்து கொண்டு வரீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இங்கே இந்த விழாவிலே இருக்கிற ரொம்ப பெருமைக்குரிய ஒன்றுன்னா எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் தான். நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற போது இந்த எல்லா படங்களும் வெளியாகும்போது பார்க்கணுங்கிற ஒரு முத நாள் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அப்படி அவருடைய படங்களையெல்லாம் போய் பார்ப்போம். அப்போ எங்கள் ஊரில் வந்து வெளியிட்டு அதை நம்ம ஆங்கிலத்தில் ரிலீஸ் சென்டர்ம்பம்ல, அது வந்து எங்களுக்கு ராமநாதபுரம் காரைக்குடி தான். அப்போ இங்கிருந்து 50 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், இங்கிருந்து 50 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். எங்கள் இளையாங்குடியிலேருந்து போனான், அது மூணாவது நாலாவது வெளியீடு தான் எங்களுக்கு பரமக்குடி இளையாங்குடிக்கு வரும், ரெண்டாவது வெளியீடு.
எல்லா படம் பார்ப்பேன். அவருடைய முந்தானை முடிச்சு அதை எங்கள் அண்ணங்கள்லாம் போய் பார்த்துடுறாங்க, முதல்ல பார்த்துறாங்க. பார்த்துட்டு வந்து கதைகளை பேசுறது, இந்த உட்கார்ந்து படிச்சுட்டு சாப்பிட்ற இடைவேளையில், டே தம்பி பாக்கியராஜ் படத்துக்கு அப்படிடா முந்தானை முடிச்சு சில எல்லா படத்தையும் குறை பேசுறது, நம்ம பெரிய மேதைகள் மாதிரி வந்து இது என்ன இப்படி இருக்கு அப்படி எடுத்துருக்க அந்த காட்சி அப்படி எடுத்துருக்காங்க, தம்பி எந்த குறையுமே சொல்ல முடியாம ஒரு படத்தை எடுத்துக்க அப்படிடா முந்தானை முடிச்சுன்னு. அப்படி எந்த குறையுமே இல்லாம திரைக்கதை அமைச்சு படம் எடுக்கிற ஒரு ஆற்றலாளர் நம்மோட இருக்கிறாருன்னா அது நம்ம ஐயா பாக்கியராஜ் அவர்கள் தான். திரைக்கதைக்கு வந்து ஒரு ஒரு திரைப்படத்திற்கு திரைக்கதை எப்படி அமைக்க வேண்டும் என்று யாராவது நூல் எழுதுனா அது அவசியமற்றதை அவருடைய படத்தை எடுத்து போட்டு பார்த்தாலே போதும். இதுதான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விதமான திரைக்கதை. உங்களுக்கு உதாரணம் வச்சது புதிய வார்ப்புகள் கதை வசனம் அவர் தான். அதில் புதிய வார்ப்புகள் அது ஐயா ஜெயகாந்தனுடைய இதுன்னு நினைக்கிறேன், நான் புதினத்தில் வந்த தலைப்புன்னு நினைக்கிறேன். அதில் அதில் என்ன வருதுன்னு புதிய வார்ப்புகள்னா வேற ஒன்று. அன்னைக்கு வந்து பெரிய புரட்சி அது, சமூக கட்டமைப்புகளிலிருந்து கெட்டவனோ நல்லவனோ தாலியை கட்டிட்டானா வாழணும். நமக்கு சொல்லியிருக்கிற பழமொழிகள் என்ன, புல்லானாலும் புரிசன் கல்லானாலும் கனவே, என்ன அது அது ஒரு அது ஒரு தத்துவம். அந்த இதில் தாலியை கட்டிடும் அப்படி கவுண்டம் பண்ணியிருந்தா, ஆனால் அந்த தாலியை அத்துக்கிட்டு போய் நீ போய் வாழுங்க அப்படின்னு சொல்லுற அது ஒரு படம். தாலியை அத்துட்டு அது ஒரு புரட்சி, அந்த நேரத்தில் அது பெரிய பாராட்டை பெற்று ஓடுது. அப்போ அது ஏற்றுக்கிற மனநிலை இல்லாத சமூகத்திலே உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திருப்பி அவர் வந்து அந்த நாட்கள் ஒரு படுத்துட்டுருக்கிறார், அதே எழுத்தாளர் தான், அவரே தான். அந்த உச்சக்கட்ட காட்சியில் வந்து இங்கே நீங்கள் ரொம்ப இப்போ இது இந்த 21-ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20-ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, நீங்கள் அந்த தாலியை அத்து கொடுங்க, யான் என்ற காதலியை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு ஒரு இது வரும். அது மலையாள இதில் பேசியிருப்பாங்க. அது அதை வச்சுக்கிட்டு ஹார்மோனி பெட்டி வச்சுட்டு அப்படி இந்த உருவம் இல்லை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அது அதை அத்து கொடுங்க அப்படின்னு ஒன்ன அவருக்கு முதல்ல அந்தம்மா அத்து கொடுக்க சொல்லுவாங்க, அந்தம்மா அத்துக்காது அத்து தரமாட்டாங்க, இவர் அத்து எடுங்களே. அது நல்லா இருக்கும் அந்த காட்சி, இப்போ கூட நீங்கள் போட்டு பாருங்கள், ரெண்டையும் ஒரே ஆள் தான் எழுதுறாருங்கிறத நீங்கள் கவனிங்க. அப்போ போய் அதை அத்து கொடுக்க முடியாது, சாரே இதய மண்ணின் கலாச்சாரம் இதய மண்ணின் பண்பாடு இது ஓல்டு பட் இது ஆனாலும் இது வந்து ஓல்டு பட் கோல்டு அப்படின்ட்டு போயிடாது. இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த அவர் சொல்லிடு கதை சொல்லியிருப்பாரு, அந்த கதைக்கு இதுதான் பொருத்தம்னா அதுவும் வெற்றி படம். ஒரு கதையை ஒரு கருத்தை எப்படி வேணாலும் சொல்லி நம்ப வைக்க முடியிற ஆற்றல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் திரைக்கதை. எப்படி எப்படிப்பட்ட ஆள் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கைதண்டேரி, அவர் தான் கதை வசனம் திரைக்கதை ஏறக்குறைய அவர் தான். ஏன்னா அப்படி கதை வசனம் எழுதுனா திரைக்கதையோட எழுத முடியும், தனியா வசனம் எழுத முடியாது. அது சொல்றது கதை வசனம் மட்டும் திரைக்கதை தனியா இருக்க மாதிரி, அது கடையில் வாங்கிட்டு வர மாதிரியே பண்ணுவாங்க, அது இல்ல. அந்த படத்துல உச்சக்கட்ட காட்சி அவர் எழுதி கொடுத்தது வேற, அது அவருக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவர் எழுதி கொடுத்த காட்சி வேற. எங்க அப்பா எடுத்தது இந்த சிவாஜி சிலையில இருந்து காட்சியில கொலை செய்யுது, அதுவும் வெற்றி. அப்புறம் இவர் போய் அமிதாப் பச்சனை வச்சு இந்தியில் ஆக்ரி ராஜஸ்தானை எடுக்கிறாரு, ஆக்ரி ராஜஸ்தானில் வந்து வேற கிளைமேக்ஸ், வேற உச்சக்கட்ட காட்சி வேற. அவர் போய் அந்த கழிவு நீர் வெளியேறதுக்குள்ளே போய் வெளியில் வந்து கொலை பண்ணுறது, இதுவும் வெற்றி, ஆக்ரி ராஜஸ்தானும் வெற்றி. ஒரு கதாசிரியன் அந்த திரைக்கதையில் எப்படி சொல்கிறாங்கிறதுல மக்களை வெல்ல வைக்கிறது, அதை நம்ப வைக்கிற ஆற்றல் வந்து, ஒரு கருத்தை அவர் பேசினா ஒரு மாதிரி இருக்குது, நான் பேசினா ஒரு மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் பேசினா ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எப்படி வேணாலும் சொல்லி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆற்றல் இருக்குது, அதுதான் அசாத்திய திரைக்கதை ஆற்றல். அந்த ஆற்றல் கொண்ட ஒருவர் நம்மோடு இருக்கிறாருன்னா அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அது நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் தான். அது புதிய வார்ப்புகளில் வசனம்னா வந்து ஒன்றும் சொல்லிக்கிற முடியாது. அது பூ வந்து செடியில் வந்து பறிச்சாத்தான் வாடி போகும் இல்லை, பூவிலே விட்டுட்டாலும் வாடி போயிரும்னு. அதெல்லாம் ஒரு சாதாரணமாக போகிற போக்கில் அந்த செய்திகளை குங்குமம் இதயம் ரெண்டுமே புகழ்பெற்ற பத்திரிகைகள் அப்போ இல்லையா, இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதயம் வருதா இல்லைன்னு குங்குமம் வருது. அப்போ ஊரை விட்டு போவார், அப்போ தம்பி காஜா சிரிப்பு அப்படி ஓடி வருவார், வந்து வச்சார் அப்படின்னு உங்கள் அக்காட்ட சொல், அவர் வந்து உங்கள் அக்கா இதயம் கொடுத்தா தான் பாத்தியார் குங்குமம் கொடுப்பாரா, சிரிக்கிறீங்க. அதெல்லாம் அந்த நேரத்தில் புகழ்பெற்ற ரெண்டு இதழ்களை எடுத்து அதை வந்து உரையாடலில் சேர்த்து பெரிய பெரிய படைப்பாளிகள் நம்ம கூட இருக்கிறாங்க.
அதேமாரி எங்கள் அண்ணன் வந்து தம்பி ராமையா, அவருக்கு நான் அறிவுரை சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எனக்கு நிறைய சொல்கிறாரு. ஆண் சொல்லுகள் ஆணி அனுப்பி விடுறாரு, மேடையில் சொல்கிறாரு, அழைச்சி சொல்கிறாரு. அப்போ நானும் சொல்லணும்ல, நான் நடிக்கிறத நிப்பாட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. நடிக்கிறத நிப்பாட்டுறதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. படம் இயக்குறேன்னு சொல்லுங்கள், நடிக்கணும். இங்கே வந்து நம் மக்களுக்கு எதை சொன்னாலும் திரையில் வந்து சொல்லுங்கிற ஒரு பார்வை இருக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனிக்கு இல்லாத ரெண்டே ரெண்டு படம் எடுக்கிற வாய்ப்பை கொடுங்க, நான் தனி திராவிட நாடு அடைஞ்சு காட்டுறேன்றாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்னு நீங்கள் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. திரையில் தோன்றுவது எவ்வளவு முதன்மையானது அப்படின்னு, இப்போ எங்கள் அண்ணன் நடிக்கலை, நான் நடிக்கிறது விட்டு கொஞ்ச நாளைக்கு இதை ஏற்கிறேன், அது செய்யவே கூடாது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து தம்பி அவர் மொழியிலே சொல்கிறேன், ஸ்க்ரீனில் வரணும்டா, திரையில் வரணும்டா, என்னை பாரு, மூணு வருஷமாக நடிக்கலடா, தினம் நான் வரேன்டா தொலைக்காட்சியில்ன்றார். இப்போவே என் பங்காளி இருக்கார்ல வடிவேல், அவர் இல்லாமல் காட்சியும் கிடையாது, இந்த கருத்து படமும் இல்லையாது, கேள்வி படமும் இல்லை, மீன்ஸ் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன், படி மோபாவத்தை கொடுத்து வச்சிருக்கேன், அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி மேடையில் வந்து ரத்தம் வேர்வையாக உருகி ஓட, நெஞ்சு வெடிக்க வெடிக்க மக்களுக்காக அக்கறையாக மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு, தொப்பலாக சட்டை உடையெல்லாம் நனைஞ்சு நாக்கு வரலை அப்படி நடந்து போகும்போது பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவன், அந்த பெண்கள் எல்லாம், தம்பி மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காய்மா, இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது வீ மார்க்ஸ் சொன்னார், எங்கல்ஸ் சொன்னார், இங்கல்ஸால் சொன்னார், பிளாட்டோ சொன்னார், அரிஸ்டாட்டில் சொன்னார், சாக்ரட்டிஸ் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், லெலின் சொன்னார், புத்தர் சொன்னார், மாயாண்டி குடும்பத்தில் நல்லா நடிச்சிருக்காரு கூட, சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிறேன். அதோட வாழ்க்கையில அதே செஞ்சுட்டு இருந்து செத்துருக்கலாமடா, அது என்ன கருமத்துக்கு தோட்டம். இதை விட நான் வந்து ரொம்ப கொசுறு. எங்கள் அப்பா ஒரு நாள் ரொம்ப இதாக, மகனே என்னப்பா இத்தனை படம்டா இயக்கியிருக்கேன், எவ்வளவு படங்களடா எடுத்திருக்கேன், எல்லாரும் பாராட்டியிருக்கேன், நிறைய தேசிய விருது வென்றிருக்கேன், என்னை வந்து நான் தான் தமிழ் திரையுலகத்தை திசை திருப்பினா சொல்கிறாங்க, முதல் மரியாதை எடுத்தேன், அந்த 16 எடுத்தேன், சிவப்பர் ரோஜாக்கள் எடுத்தேன், என்னென்னமா படம் எடுத்தேன்டா. அன்னைக்கு ஒருத்தர் இன்னும் வானூர்தி நிலையத்தில் பார்க்குறேன், சார் குரங்கு பொம்மையில் சூப்பர் ஆக்ட் பண்ணிக்கிங்க சார்ன்றான்டா. எனக்கு வாழ்க்கை விருத்தியா இவ்வளவோ படங்கள் எடுத்திருக்கேன் ஐயா, அதை ஒன்று பேச நல்லா எடுத்திருக்கீங்க சார், குரங்கு பொம்மையில் சூப்பர் ஆக்ட் பண்ணி, இதுதான் நிலைமை. அது இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து நான் நடிக்கிறத நிப்பது, வீட்டு வாசலில் முற்றுகிட்டுருவோம், ஒழுகா ஒழுகா வந்து நடிக்கிறத பாருங்க. அவர் வந்தது இயக்குனருக்கு தான், உங்களுக்கு பல பேருக்கு தெரியாதுல்ல, இயக்குனர் ஆகணும்னு தான் வந்தது, பயிற்சி எடுத்தல அதுக்கு தான். ஒரு நல்வாய்ப்பா திரையில் நடிகராகி அவரை வாட்டி கொண்டு வந்த வறுமையை வென்று வந்துட்டார். இப்போ மறுபடி அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த காலத்து ஆசை இருக்கும்ல பெருசுகளுக்கெல்லாம், அந்த காலத்தில் நான் நினைச்சதை நிறைவேற்றால் அதை நிறைவேற்றிடுவோம்னு நினைக்கிறார். அது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகா அதனுடைய மேலாளர் அன்பிற்கினே சிதம்பரம் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை நன்றி சொல்லணும். குறிப்பாக ஆந்திர மாநிலத்துலேருந்து திருப்பி தமிழகத்தில் அதை கொண்டு வரணும்னு நினச்சதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே பேசி எல்லாரும் எங்கள் இயக்குனர் வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, திரையில் வரணும்னு யாருக்கு ஆசை இல்லை, திரைக்கு கொண்டு போகணும் தான் இல்லைங்க, எல்லாரும் பிரியாணி சாப்பிட்ணும் தான் ஆசைப்பட்றாங்க, கூழ் தானே கிடைக்குது, அதை தான் குடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே பிரச்சனை என்னென்னா, 4-5 நடிகர்களே வச்சுருக்கிறாங்க, பெரிய நடிகர்கள், அவர்களுக்கு தான் திரையரங்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் தொடக்கம் இருக்குது, அதாவது ஓப்பனிங் இருக்குது, அங்கே தான் ரசிகர்கள் வந்து வர்றாங்க, மற்றவங்களுக்கு வர்றதில்லை. அப்போ வழியே இல்லை, திரை உலகம் அழியிற நிலைமையில் இந்த மாதிரி ஆகா மாதிரி நிறுவனங்கள் வருது, அதை பயன்படுத்திக்கணும். இங்கே அப்படிலாம் சின்ன படம் பெரிய படம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய பூசணிக்காயாக இருந்தாலும் சமைக்கிறது கொஞ்சம் கடுகை போட்டுத்தான் ஆகணும். அது மாதிரி இது கடுகும் தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி படங்களில் தான் இதுக்கு நல்ல கதைகளை சொல்ல முடியுது. தம்பி சூர்யா தயாரித்த ஜெய்பீம்லாம் திரைக்கு போகலை, எனக்கெல்லாம் வருத்தம்தான். ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற இந்த தொலைக்காட்சி இதுலேயே மிகப்பெரிய வெற்றியாக இது இந்தியா முழுமைக்கும் இல்லை உலகம் முழுமைக்கும் குவிச்சிட்டது. படம் நல்லா இருந்தால் ஓடும். உங்களுக்கு தெரியாது, நான் வந்து 2021 அந்த படம் வந்திருக்கு, கொண்டபல்லம்னு ஒரு படம், தெலுங்கு படம், தெலுங்குல இருந்து தமிழில் ஒரு மொழிமாற்றம் செஞ்சுருக்காங்க, மொழிமாற்றம் மாதிரியே தெரியல. பாகுபலி படத்தை எப்படி தெரியலையோ, அந்த உரையாடல் தம்பி மதன் கார்க்கு எப்படி எழுதியிருப்பாரோ அதே மாதிரி இவர் இருக்கார்.
நீங்கள் கூட பாருங்கள் கொண்டப்பெல்லாம் அது இந்த அமேசானில் பிரைம் வீடியோங்கிறதுலாம் இருக்கு. எந்த நடிகரும் பெரிய நடிகர் இல்லை அந்த ராகுல் பிரித்தி சிங்கை தவிர. சிறந்த படம், படம் பார்க்குற எல்லாருக்கும் ஜெய் என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கா அப்படின்னு தோணும். அந்த அதுலேயே அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஏன்னா திரைக்கு வந்ததுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அது வரல. அப்போ அது அதை ஒரு பொருட்டாக நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு முன்னத்து ஏறா ஜெய் பீம் இருக்குது, திரைக்கே போகாமல் பெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது. அதனால் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி செல்லணும். அது தம்பி சீனி ராமசாமி சொன்ன மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு இருக்கிற ஒரு நல்வாய்ப்பாக இந்த ஓடிடி அப்படிங்கிற அந்த வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும், ஒரு வழி கிடையாது. என்னுடைய இந்த படத்தில் இருக்கிற நுட்ப கலைஞர்கள் தம்பி சுந்தரமூர்த்தி இசையமைப்பாளர் ரொம்ப இளைஞராக இருக்கிறார் அவர். அதோட ஒளிப்பதிவாளர் தம்பி பிரவீன்குமார், தம்பி அந்த படத்தொகுப்பாளர் பிரவீன், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்திலே நீங்கள் வேலை செஞ்சீங்க. அந்த முதல் படத்தில் அந்த ஜிவியிலங்கிறது பார்க்கும்போது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே அந்த நுட்ப கலைஞர்களே செய்யும்போது அது அதன் தரத்திலிருந்து சற்றும் நீங்கள் குறைய போகிறதில்லை. அதுக்கு என்னுடைய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். என்னுடைய தம்பி சுரேஷ் காமாட்சி அவர், நாங்கள் ஒரே ஊர் ஒரே உறவு எல்லாம் தாண்டி ஒரு கடுமையான உழைப்பாளி அவன். அது எந்த வேலையை எடுத்துக்கிறாரோ அதில் முழு ஈடுபாட்டோட வேலை செய்வார், முழு ஈடுபாட்டோட வேலை செய்வார் அதில். அப்போ அமைதிப்படையில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டியிருந்துச்சு. அவன்கிட்ட பணம் இல்லை பட ஆரம்பிக்கும் போது. ஆனால் அவனுக்கு அவனை நேசிக்கிற இனம் அவன் கூட நின்றுச்சு. நண்பர்கள், நல்ல நண்பர்களை அவன் சம்பாதிச்சு வச்சுருந்ததுனால அவனுக்கு வந்து எங்கே கேட்டாலும் பணம் வந்து தயக்கம் இல்லாமல் கொடுக்குற நல்ல நண்பர்களை அவன் சம்பாரித்து வச்சுருந்தான். அதுதான் அவனுடைய சொத்து. அது வரைக்கும் தான், இது வரைக்கும் அதில் தான் இது வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அப்போ அதுதான் காரணம். என்ற வந்து அண்ணே இந்த இந்த ஜிவின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்க என்னடா புதுசு புதுசு அப்போ திடீர்னு அண்ணே தம்பி நம்ம என்னென்ன வச்சு படம் எடுக்கிறது எடுக்கிறது மகிழ்ச்சி தான். அது தம்பி ராம வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன், அதுவும் அதுவும் ஒரு சிறந்த படமாக வரும். அப்போ ஆனால் எவ்வளோ பாராட்டினாலும் தகுந்த என்னுடைய தம்பி வளர்ந்து வருகிற ஒரு இளம் தயாரிப்பாளர். அது வந்து அது காரணம் அவனுடைய உழைப்பு. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே காரணம்தான் இருக்குங்கிறாங்க, கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை அவன் செலுத்துவதனால அவன் தொடர்ந்து வெல்றான். அதுதான் மாநாடு படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது எங்கெங்கே வரப்போகுது அது அது நான் சொன்னேன். நல்லபடியாக தானே பரப்பியிருக்காங்க, அவர்கிட்டே காசு இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு எங்கள் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மனம் உகந்து பாராட்டுகிற பழக்கம் இல்லை. நான் படித்த இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தட்டி கொடுப்பது ஒன்று தாங்கிறாங்க, அதை செய்கிறதே இல்லை. கிருபானந்த வாரியார் இறக்கும்போது பிறக்கும்போதும் பாட்டு, இறக்கும்போதும் பாட்டு, இடையில நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டியது, பாராட்டு பாராட்டு பாராட்டு. அதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார் ஐயா ஐயா கிருபானந்த வாரியார். பாராட்டுறதுக்கு நம்ம நமக்கு ரொம்ப குறைவு, அது அந்த மனம் வரவே இல்லை. அது ஏன்னா அது அது என்ன என்ன குணம் தெரியல, அதுதான் சிக்கல். இங்கே ஒரு மனிதன் வாழ்வதை பார்த்து சகித்து கொள்ள முடியாத ஒரு குணம் இருக்குன்னா அது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குங்கிறதான் அங்கே இருக்கிற சிக்கல். அதில் திரை உலகமே என்னை கேட்டால் வந்து முன்னாடி நுட்பங்கள் இவ்வளவு வளராமல் இவ்வளவு கருவிகள் இப்படி அன்னைக்கு படச்சுருளில் படம் எடுத்துக்கிற காலம் கூட நல்ல படங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய கதாநாயகர்கள் படம் கூட ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான். அதுக்கப்புறம் 100 நாள் ஓடுறதுங்கிறது, 100 நாள் ஓடி விழா கொண்டாடுவது, அதெல்லாம் இன்னைக்கு கனவாக மாறிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் 1000 திரையரங்கில் ஒரு ஒரு பெரிய நடிகருடைய படம் வெளியாகுது. அப்போ வேறு எந்த திரையரங்கும் எந்த படத்துக்கும் கிடைக்காது, அது மாறணும். ஒரு வளாகம் இருக்கு, அதுல 3 திரையரங்கு இருக்குன்னா இந்த மாதிரி சிறிய முதலீட்டு படங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும், கொடுக்கணும். அதுதான் சமநீதி, அதுதான் சரியான அணுகுமுறை. படைப்புல என்ன மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் வந்து எளியவர்களால் சிறியவர்களால் எடுக்கப்பட்டதா? அது மாதிரி தான் தம்பி கடைசி விவசாயெல்லாம் அவ்வளவு சிறந்த படம், அது விஜய் சேதுபதியிலேனா வந்தே இருக்காது. அவர் அவருடைய கடும் முயற்சியால கொண்டு வந்து அதை ஒரு படமா காட்டினார், அதை சிறந்த படமா கொண்டு வந்தார்.
அந்த மாதிரி விஜய் சேதுபதிமா மணிகண்டனுக்கு கிடைச்ச மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி நண்பர்களோ உறவுகளோ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. இப்போ என் தம்பி வெற்றிக்கு எங்கள் அண்ணன் வெள்ளைப்பாண்டியன் வந்து தோட்டாக்கள் எட்டு அந்த ஜூவி முதல் படம் இப்போ அதெல்லாம் அவர் எடுத்து கொண்டு வந்தார். வெற்றி கிடைக்கிற மாதிரி அப்பா எத்தனை பேருக்கு இருக்குது இங்கே கஷ்டம், அது ரொம்ப கடினம். அதனால் அதை தன் மகன்கிறதுக்காக அறிமுகப்படுத்திட்டாருன்னு இல்லை, ஒரு தகுதியான கலைஞனை தான் அவர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இது எதுக்கு இவரை போய் இவரெல்லாம் நடிக்க வச்சாருன்னு சொல்ல அளவுக்கு இல்லை, சிறப்பாக நடிப்பை அதாவது அந்த ஒரு காட்சிக்கு என்ன நடிப்பு தேவைப்படுதோ அதை கொடுக்குற ஒரு கலைஞனாக வளர்ந்து வருவதில் நமக்கு மகிழ்ச்சி. அப்போ இதில் என்ன ஒரு இந்த திரையுலகில் ஒரு மறுமலர்ச்சி தேவைப்படுது. முத மாதிரி படங்களுக்கெல்லாம் பூஜை போடுறதுன்னா அப்போ ஒரு விழா மாதிரி நடக்கும், இப்போ அப்படி இல்லை. ஒரு கதைவாதம்னா பத்து உதவி இயக்குநர்களுக்கு அந்த கதை பேசுவாங்க, உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு வீட்டுக்கு போகும்போது 100 ரூபா 50 ரூபா காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப கடினம். ஒரு தேசிய ஒரு 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 ஒலிம்பிக்லேயோ அல்லது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலையோ ஒருவர் வந்து வெண்கலம் வென்றுட்டாவே அவருக்கு பல கோடியை கொட்டி கொடுக்குறது இருக்குது. ஒரு இறகு பந்தாட்டத்திலேயோ அல்லது ஒரு அதிலே வந்து அவருக்கு 50 லட்சம் மாநிலம் அறிவிக்குது, அப்புறம் அது அந்த 1 கோடி 2 கோடிலாம் கொடுக்குறாங்க. அதான் ஒரு படைப்பாளி சிறந்த படத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு விருதை வென்று வரும்போது அவனையே கண்டுக்கிறதே இல்லை இந்த அரசுகள், கண்டுக்கிறதே இல்லையே. ஒரு சிறந்த படத்தை எடுத்து வந்த பாலாவுக்கு என்ன கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கா இல்லை எது கொடுத்துருக்கா? படைப்பாளிகளை தத்து எடுத்துக்கிறோம் இல்லை, படைப்பாளிகளை படைப்பை மட்டுமே. இப்போ ஒரு கலை என்பது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஐயா? இறை என்பது சொல்கிறாரு, கலை இலக்கியத்தை கொண்டாடாத சமூகம் என்பது மலை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல்ங்கிறது. கலை இலக்கியத்தை கொண்டாடாத சமூகம் எப்படி இருக்கு? நீங்கள் ஏ மொழிக்கு வந்து கலைக்கு வந்து மொழி இல்லைம்பாங்க, மொழி இல்லாமல் கலை எது? கலையும் இலக்கியம் இல்லாமல் மொழி எது? அப்போது அந்த நிலையை மாற்றணும். எங்கள் அப்பா பாலுமேந்திராவையெல்லாம் ஐயா மகேந்திரன் போன்ற படைப்பாளிகளாக இந்த தமிழ் சமூகம் இழந்திருக்க கூடாது. முதல் எழுத்தாளனை போற்றுகிற அந்த பாண்பு அந்த மாண்பேன மட்டும் இல்லையே. எங்கள் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து தொடர் வண்டியில் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு, எவ்வளோ பெரிய எழுத்தாளர்னே தெரியும். எஸ் ராமகிருஷ்ணன் யாருன்னு கூட நிற்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது திரைப்படத்தில் 2 படத்தில் தம்பி லிங்குசாமிக்கு உரையாடல் எழுதுனதுனால அவர் தான் எஸ் ராமகிருஷ்ணன் தான் இருக்கு. தொடர் வண்டியில் பயணம் செஞ்சு வர்றாரு, முன்னாடி எதிர்த்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எந்த கட்சி பேரெல்லாம் உங்களுக்கு வேண்டாது, விட்டுருவோம். பேசிட்டே வர பேசும்போது தம்பி நீங்க நான் எழுத்தாளருங்க. என்ன எழுதுறீங்க? இதில் குங்குமம் ஆனந்த உடன் குமுதத்தில் எழுதுறீங்களா? அவர் சிம்மா நான் அப்படியே அந்த கதை வழியை குதிச்சு செத்துடலாமான்னு இருந்துச்சு எனக்கு. அது யாரா உன்னை எல்லாம் பாராளும் பண்ணதுக்கு அனுப்புனவன்? எஸ் ராமகிருஷ்ணன் தெரியல. திருப்பி 1 மாதத்தில் கேரளாவுக்கு போறாரு. யோசிச்சு பாருங்க, கேரளாவுக்கு போறாரு. கேரளாவில் ஒரு அறையில் விடுதியில் தங்கியிருக்காரு. அவருக்கு விடுதி மேலாளர் வந்து சொல்கிறாரு, ஐயா உங்களை சந்திக்கிறதுக்கு கேரளா அமைச்சர் வராரு, நீங்கள் உங்கள் நேரம் கேட்குறாரு. என்ன எதுக்கு அமைச்சர்? இல்லை தெரியல. சரி நான் இங்கே தான் இருப்பேன், வர சொல்லுங்கன்னா அந்த செய்தி பிரிவு அமைச்சர் இருக்காருல்ல, அவரும் ஒரு பழக்கூடை பூங்கத்தோடு வர்றார். வந்து சந்தித்து படம் எடுத்து வாழ்த்துறார். என்ன நீங்கள் எந்த மண்ணுக்கு ஏ இவ்வளோ பெரிய எழுத்தாளர் வந்திருக்கு, நான் கௌரவப்படுத்த வேணாமா நாங்கள்? அதனால அவன் படம் எடுக்கும்போது முதல்ல வாசன் நாயர் தாமோதரன் முதல்ல எழுத்தாளர் ஒப்பந்தம் பண்ணான், அப்புறம்தான் இயக்குனர், அப்புறம்தான் நடிகர். இங்கே எடுத்தவன நடிகர் எங்கள் ஐயா தான் சொல்கிறாங்க. நடிகரே முடிவு பண்ணிடுவார் கதை, இது இது இயக்குனர், இவர் இவர் தான் தயாரிப்பாளர்னு. இப்போ ஓட்டங்கள் வண்டி ஓட்டுறதில்ல, உட்காந்து பயணிக்கிறவனே வண்டி ஓட்டிக்கிறான், அவனே ஓட்டிக்கிறான், ஏன் நீ தள்ளு நானே ஓட்டிடுவேன். இதுதான் அரிதான் நடந்திருக்கு வெற்றி நம்ம கோபிநாத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு. அப்படி அப்படிலாம் அமையறது இல்லை. சௌத்ரி அப்பாவே பயப்படுறாருன்னா எவ்வளவு புது புது இயக்குநர்கள் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரே கதாநாயகன் தேதி வாங்கிட்டு வைப்பாங்க. கதாநாயகன் தேதி தான் நான் எப்போ உங்ககிட்ட வரேன், நானே தயாரிச்சு போயிருவேனே. பிரச்சனையே அங்கே அங்கே தானே இருக்குது. அப்போ அந்த ஒரு மணி ஒற்றை முளை குழு படக்குழு அதெல்லாம் எல்லாமே ஒரு கதாநாயகன் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பங்க நிலைக்கு போனனால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு, சிறந்த படைப்புகள் வரல. இன்னும் தென்னிந்திய மொழிகளில் சிறந்த கதையும் படைப்புகளும் வந்து கேரளாவிலிருந்து வருதுன்னா அது காரணம் சின்ன சின்ன படங்கள், மிக குறைந்த முதலீட்டில். மட்டின்லாம் ஒரு படம் பார்த்தேன், மிரட்டி தள்ளி விட்டுருக்காங்க.
ஏன்னா ஒரு சில சில படங்கள்லாம் பார்த்தா என்னடா இப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி படங்கள்லாம் வருது இப்போ. சரி, அப்படிப்பட்ட படைப்பாளிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. தம்பி பாலா இருக்கிறாரு, சேரன் இருக்கிறாரு, அமீர் இருக்கிறாரு, தம்பி வெற்றிமாறன், தம்பி ராம், இந்த மாதிரி வளர்ந்து வருகிற இளைய பிள்ளைகள், தம்பி கோபிநாத் மாதிரி எத்தனையோ படைப்பாளிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் அரசு சினிமா படம் தயாரிக்கும்னு சொன்னதை எல்லாம் கேள்விப்பட்டாங்க. முதல்ல என்ன டிஷன் ஒன்று தயாரிச்சு தான் இருந்தாங்க. அப்படி தான் எங்கள் அப்பாவுடைய வீடெல்லாம் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் தான் தயாரிச்சிச்சு. அது மாதிரி செய்யலாம். அரசு சாராய கடை நடத்தும் போது திரைப்படம் தயாரிக்கிறவன் தப்பு இல்லையே, ஒன்றும் தப்பு இல்லையே. எங்கே எதை நோக்கி நகரணுங்கிறத யாருமே சிந்திக்கலை. நீங்கள் அறிவை வளர்க்குற ஒரு நாட்டின் வளத்தில் நிலத்தின் வளத்தை தாண்டி அறிவு வளர்ந்தான். அறிவை வளர்க்குற கல்வி தனியார் முதலாளிகிட்ட இருக்குது. ஆனால் ஒவ்வொரு குடிமகனும் கல்விக்கு வரி கட்டுறான், எஜுகேஷன் டேக்ஸ். உயிரை காக்கும் மருத்துவம், அதுக்கான உயிரை காக்கும் மருத்துவம் மகத்தான சேவை, அது மக்களுக்கு தேவை. இதுதான் கோட்பாடு. இதை தான் சேகுவாரா சொல்லிட்டு உந்துரில் அதை மோட்டர் சைக்கிளில் கிளம்பி போகிறான். மருத்துவ வசதி இல்லாதவனுக்கு நான் சேவை செய்யணும்னு. ஏன்னா என் கல்வி என் மக்களுக்கானதுங்கிறான். மருத்துவ ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவைங்கிறான். ஆனால் இங்கே அந்த மருத்துவம் வந்து தனியார் முதலாளிகள்கிட்ட இருக்குது. ஆனால் மருத்துவத்துக்கு வரி வரி கட்டுறோம், நம்ம கட்டுறோம், வரி கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க வச்சிருக்க உந்துருளி மகிழ் வந்துக்கு, காரு மோட்டர் பைக்கு வரி கட்டுறீங்க 3 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம். ஒருத்தராவது கேட்டிருப்பீங்களா ரோடு டாக்ஸி எடுத்துக்கிட்டு எனக்கு வண்டி கொடுத்தா, எந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு எனக்கு டாக்ஸி எடுத்த வரி எடுத்த, அந்த ரோடை கட்ட அதுல ஓட்டிக்கிறேன், அப்புறத்துக்கு 50 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கப்பை வாங்குறேன், சுங்க வாங்குறேன். கேள்வி இல்லையே, பதில் இல்லையே. பதில் எங்க இருக்கு? எல்லாம் தனியார். கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உலக உயிர்களின் உயிராகாரம் இருக்கிற குடிநீர், நீர் வியாபாரம் மிகப்பெரிய சந்தை பொருள். எப்படி இருக்கு? இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இந்த ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு போயிட்டாங்கிறான். அப்படின்னா எவன் நீர் அதிகமா வச்சிருக்கானோ அவன் தான் பணக்கார நாடுங்கிறான். அங்க வந்துட்டான்றான். பிரான்ஸ் சாத்துக்குடிய விலையை வச்சு ஏற்றுமதி செய்து உள்ளங்கையில பிடிச்சிட்டு பாக்குறான். இந்த இத்தனையூண்டு சார் வச்சிருக்க அந்த சாத்துக்குடி 50 லிட்டர் தண்ணீரை குடிச்சிட்டு வருது. ஒரு பழம் நிறுத்துறாங்கட்டான். அப்ப ஆரஞ்சு பழம் இறக்குமதி பண்ணிக்கிறோம். எவன் நாடு எப்படி போனான், என்ன என் நாட்டுல நீர் இருக்கணும். சீனால பன்னிக்கிரியை விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி, 1 கிலோ கறி உங்க சாப்பாட்டு மேசைக்கு வர 4800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது 1 கிலோ பன்னிக்கறி. இந்த இந்த தெருவில் இருக்கிற பண்ணி இல்லை, வெள்ளை பண்ணிக்கிறி. அப்ப என்ன பண்றான், நிறுத்துட்டான். அப்ப பன்னிக்கறி இறக்குமதி செய்வோம். கார் 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் இங்க ஹோண்டாய் அந்த இருக்கு, ஹோண்டாய் கார் இருக்குது. 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யுது. ஒரு காருக்கு 4,50,000 லிட்டர்னா அது 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. அப்ப எவ்வளவு நீர் உறிஞ்சப்படுதுன்னு பாருங்க. இவன் ஏன் அவன் நாட்டில் அதை தயாரிக்கல? இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்ட்டு இந்த கோயில் மாரியாத்தாவை இல்லை, இல்லை ஏதாவது பிள்ளையார் வீடு ஏதாவது நேர்ந்துக்கிட்டானா? இல்லை. இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம். விளைநிலங்களை எவ்வளோ வேணாலும் அரசு பறித்து கொடுக்கும். மின்சாரம் ஒரு வேளை தடைபட்டுனா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதில் ஏற்படுற இழப்புக்கு மத்திய அரசு மாநில அரசு இழப்பீட்டை தரும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இவன் தயாரிக்கிற காரை எடுத்துகிட்டு போக வேகமாக போக 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. அப்புறம் இது கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு எனக்கா முதலாளிக்கா? பதில் இல்லை. எல்லாவற்றையும் தனி முதலாளிகளுக்கு தாரகாத்து கொடுத்து விட்ட அரசின் சொத்து மக்களுக்கான சொத்து என்று எதுவுமே கிடையாது. சாராய கடையை தவிர அதை மட்டும் அரசு நடத்தும். ஒன்று வேணாம், அணு உலை மின் உற்பத்தி, அனல் மின் உற்பத்தி ரெண்டும் அரசு வச்சிருக்கு. ஆனால் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான மின் உற்பத்தி காற்றாலை, சூரிய ஒளி, சூரிய ஒளியில் மின் பூங்கா, கடல் அலையில தயாரிக்கிறது. அது இங்க வரல, ஆஸ்திரேலியா, ஜப்பான், துபாய் போன்ற நாடுகள் வச்சிருக்கு. கடல் அலையில சாலையில காற்றாடி வச்சு வாகனங்கள் போகும்போது அதுல வர காற்றுல மின்சாரம் தயாரி, அந்த நுட்பத்துக்கு போடல. ஆனால் சூரிய ஒளியில் மின்பொங்க அமைச்சு தயாரிக்கிற மின்சாரம், காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கிறது. இதை தனியார்களுக்கு தரை வரத்து கொடுத்துட்டு நிலத்திற்கு, வளத்திற்கு, நீருக்கு, காற்றுக்கு நஞ்சாக்குகிற இந்த அணு உலையை, அனல் மின்சாரத்தை அரசு வச்சுக்கிறது.
எப்படி இருப்பார்? சுதந்திர கொடி ஏத்த வீட்டுக்கு வீடு என்ன வீடு வேணும்ல கொடியேத்த. இப்ப நாங்க என்ன பண்றோம்? எங்களுக்கு வீடு இல்ல சாமி, வீதியில ஏத்துறோம். தேசிய குடிமேல இருக்கிற பற்று தேச குடிமேல உங்களுக்கு இல்லையே, எங்கிட்டு போய் கொடியேத்துறது? கொடியேத்த சொல்றீங்க நீங்க சுதந்திர இந்தியான்னு. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் 300 பேர் இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் சர்வே வெளியிடுது, அதை அந்த இதை வெளியிடுது. 20 விழுக்காட்டு பெண்கள், 20 விழுக்காட்டு உறுப்பினர்களுக்கு வந்து இருக்க நாற்காலி இல்ல அலுவலகத்துல, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பேரை எழுதக்கூடாது, ஏன்னா அவன் தாழ்த்தப்பட்டவன். எப்படி இருக்கு? இந்த 300 பேருக்கு மேல யாருமே தேசிய கொடி ஏத்த முடியாது, இந்திய கொடிய சுதந்திர கொடி ஏத்த முடியாது, ஏன்னா தாழ்த்தப்பட்டவன். அப்ப அடித்தட்டு மக்களுக்கு சுதந்திரம் வந்து அடையவே இல்லையே, எப்படி தேசப்பட்டு வரும்? இதுல என்ன கொடுமைனா, இவர் தலைவர், துணைத் தலைவர் இருக்காருல்ல, இவர் அதே அலுவலகத்துல வேலை செய்ய மாட்டார், ஏன்னா அவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்த சாதி, வேற அலுவலகம் கேட்கிறான். இவன் வாழ்ற அந்த இருக்கிற அலுவலகத்தில் இருக்க விரும்பாத நீ அவன் வாழ்ற பூமியில எதுக்கு வாழ்ற? செத்துப்போ, செத்துப்போ. நான் தாழ்த்தப்பட்டவன், நான் சுவாச்சி விடுற காத்த நீ ஏன் சுவாச்சிக்கிற? மூச்சை பிடிச்சிரு, மூக்க பிடிச்சிருந்து செத்துப்போ, ஏன் வாழ்ற? இவ்வளவு தீண்டாமை கொடுமையை வச்சுக்கிட்டு சமத்துவம் பேசுறது, சகோதரத்துவம் பேசுறது, வேற்றுமையில் ஒற்றுமை பேசுறது, தேச பற்று பேசுவது. இந்த தேசத்துக்கு ஒரே பற்று தான், பணப்பற்று தான். வேற என்ன இருக்கு? வரி, வரி, வரி. நீங்க வாழணும் எதுக்கு? வரி கட்டுவதற்காவது நீங்க வாழ்ந்தாகணும். என்ன கொடுமை இது! நாட்டு குடிகளின் வரி தவிர வேற ஏதாவது இந்த அரசுகளுக்கு வருமானம் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. என்ன இருக்கு? செல்போன் இல்லாத எதுவும் இல்லை, அலைபேசி இல்லாத எதுவும் இல்லை. செல்போன் டிரான்சாக்சன்ங்கிறாங்க, அதுலதான் பணம் கட்டுறாங்க, அதுலதான் வங்கியில் எல்லாமே. இது செல்போன் தயாரிக்கிற முதலாளிக்கா, அதுல இருக்கிற சிம் கார்டு அதை தயாரிக்கிற முதலாளிக்கானதா, நாட்டு மக்களுக்கானதா? இந்த அதையா நீங்க வைக்கல? பிஎஸ்என்எல் ஒன்று இருந்தது, அலைக்கோபுரம் வச்சு அரசு தானே பண்ணிச்சு, அது நல்லா தானே செயல்பட்டுச்சு. மலைகள்ல, காடுகள்ல, வேளாண் நிலங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு வரைக்கும் தொடர்பு இருந்ததுல, அது ஏன் முதலாளிகிட்ட போச்சு? 5G அலைக்கற்றை தனியார் முதலாளிக்கு, இப்பத்தான் 4G அலைக்கற்றை வந்து அரசு கிட்ட வருது, பிஎஸ்என்எல்க்கு வருது. எதுக்கு மக்கள் போவான்? 5G தான் போவான், அது முதலாளிக்கு போகும். ஏன் அதை நீங்க நீங்க நடத்தல, அரசு நடத்தல? ஏன் நடத்தல? எதுல வருமானம் வருமோ, எது தவிர்க்க முடியாத ஒன்றோ, எது அடிப்படையோ, அது அரசுக்கு தானே இருக்கணும். மின் உற்பத்தி விநியோகத்தை யார், மின்சாரம் இல்லாத உலகத்தில் ஏதாவது ஏக்க இருக்கா? அப்ப மின்சார உற்பத்தி யார்கிட்ட இருக்கணும்? அரசுகிட்ட. ஏன் தனியார் முதலாளிகிட்ட போகுது? ஏன் போகுது? இப்ப வர மின் மசோதா என்ன சொல்லுது? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துருவோம், உங்களுக்கு எந்த நிறுவனத்தில் வாங்க விருப்பம் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்ட மின்சாரத்தை வாங்கிக்கிறீங்க. நீங்க மாநிலத்தில் நீங்க மின்சாரத்தை தயாரிச்சிங்கன்னா, உங்ககிட்ட உரிமை, உங்ககிட்ட அனுமதி பெறாமல் அந்த மின்சாரத்தை எடுத்து வேற யாருக்காவது நாங்கள் கொடுத்துருவோம். அந்த அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்கு. என் மின்சாரத்தை என்கிட்ட கேட்காம யார்கிட்ட, எல்லாருக்குனாலும் எடுத்து கொடுக்குற. நீ கர்நாடகாவில் கேட்காம காவிரியில் தண்ணி என்று எடுத்து கொடு, கேரளாவில் கேட்காமலே அந்த முல்லைப்பெரியார் தண்ணீரை எடுத்து கொடு, செய்வீல? எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த முதலாளி, உற்பத்தி செய்யற முதலாளி தீர்மானிப்பதான் மின் கட்டணம். இன்னைக்கு 4 ரூபாயா இருக்குன்னா, நாளைக்கு 40 ரூபாய் ஆனாலும் நீங்க வாங்கித்தாகணும். எப்படி போய் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கோம்னு பார்க்கணும். திரைப்படத்துல வந்து அரசியல் பேசக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போனா அரசியல் பேசக்கூடாது, கல்லூரிக்கு போனா அரசியல் பேசக்கூடாது. அப்ப எங்க பேசலாம்? கக்கு சுருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கலாமா? என்னைக்கு முடிதிருத்தகத்திலையும் தேநீர் கடையிலையும் தாய் விஷயம் இங்கே அரசியல் பேசுங்கன்னு எழுதி வைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். நீ படித்த ஆசிரியர் பேசக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரி பேசக்கூடாது, வங்கி பணியாளர் பேசக்கூடாது, மருத்துவர் பேசக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் இயக்கிறமே பள்ளிக்கூடமே போகிறேன்னாலும் சரி, முதலமைச்சர் பேசலாம், படிக்கவே இல்லைனாலும் சரி, அதான் அரசியல் பேசலாம். அப்புறம் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் இந்த நாடு மக்கள் உருப்பட முடியும். அறிவியல் புவியியல் மாதிரி அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். நீங்க பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். இதரே மீது அரசியல் பேசுறாரு, அரசியல் அந்த பேசுறவன் தான் ஆக மோசமான அரசியல பேசுறான். கொடுமை இது! திரைப்படத்தை விட ஒரு பெரிய அரசியல் இருக்காங்க. சினிமாங்கிறதே அரசியல் தாங்க, சினிமாவே அரசியல் தான்.
நீங்கள் பேசலை, அதுலேருந்து வந்தவங்க தான் இவ்வளோ பேரும். வேறு எங்கள் அண்ணா திரைப்படத்துக்கு கதை வசனம், ஐயா கலைஞர் அவர்கள் தயாரிச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா விஜயகாந்த் அவர்கள், அண்ணன் கமலஹாசன் அவர்கள் எல்லாரும். அது வேண்டாம், அது வேண்டாம். என்னைக்கு நீங்கள் அரசியல் சாக்கடைன்னு மூக்கு பிடிச்சிட்டு போனால் அது 300 ஆண்டுகளாலும் நாரி கொண்டு தான் இருக்கும் என உடன் பிறந்தார்களே. மூழ்கி எடுத்து எவனாவது ஒருத்தன் சுத்தம் செய்யணும், அது யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். சுத்தம் சுகந்தரம்னு எல்லா சுகத்திலும் எழுதிருக்கு, எழுதுறது எளிய. அது எழுதுற நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமாக இருக்கும், ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக இருந்தால் தேசம் சுத்தமாக இருந்திருக்கும். அது செய்கிறது யாருங்கிறதா இங்கே பிரச்சனை. இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லியவன் நம் செயல்னு. அதனால அதை சேகவார வேறு வழியில் சொல்லுக்கு முன் செயலுங்கிறான். எங்கள் தலைவர் செயலே சிறந்த சொல்லுங்கிறார், முதல்ல செயலை செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா பேசுறதுக்கு அஞ்சிக்கிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு இது தேட்டு தர மாட்டான், தரலைன்னா போகிறான். எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம் ஒருத்தன்ட்டே இருக்கும், எத்தனை நாளைக்கு இருந்துருப்போகுது? அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது, அது இருக்கக்கூடாது. துணிஞ்சு நிற்கணும், எதையும் எடுத்து பேசணும். இன்னைக்கு எதுக்குமே பயப்பட மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், ஊராஞ்சத்தை திருடுறவன், கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்குறவன், இவனே பயப்படாமல் இருக்கேன். நம்ம உண்மையும் நேர்மையுமா இருக்கிறவன் இதெல்லாம் எதுக்குறவன்? நம்ம எதுக்கு பயப்படணும்? நல்லவன் எதுக்கு பயப்படணும்? கெட்டவனை பயப்படாமல் சுற்றும் போது நல்லவன் எதுக்கு பயப்படணும்? சரிங்க, படம் என்பது பொழுது போக்கல்ல, பொழுது நீங்கள் சும்மா இருந்தாலே போயிடும். நல்ல பொழுதை, பொழுதை நல்ல பொழுதாக ஆக்குகிறது தான் கலை இலக்கியத்தின் வேலை. அப்படிப்பட்ட கலைஞர் கலைஞர்களை உருவாக்குவது நமது கடமை. ஒரு காலம் வரும், அப்போ திரையுலகம் மறுமலர்ச்சி அடையும். அது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, அது நடக்கத்தான் போகுது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். இங்கே பங்கேற்ற என் மதிப்பிற்குரிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றி.